குழந்தைய ஏன் கோயில்ல போடுற? யாருக்கு குழந்தை? ஏன் குழந்தை? நாங்க தூ படிக்காத குழந்தைய திருடிட்டு வந்து நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு இங்கேயே போட்டு போலான்னு பாக்குறியா? இல்லீங்க, குழந்தைய கோயில போட்டு குடு குடும்பத்தோட வேண்டதுக்கு வந்தோம். குழந்தைங்க நீங்க தான் குடும்பமா? குழந்தைக்கு அம்மா எங்க? அம்மா இருக்கா? அவளுக்கு எனக்கு ஒரு சின்ன சண்டை, அதனால என்னை குழந்தைய விட்டுட்டு அவன் மட்டும் கோயில சுத்திட்டு இருக்கான். அந்த குழந்தையோட அம்மா வரட்டும், என்னங்கிற விவரத்தை விசாரிச்சுட்டு தான் போவோம். ஆமா, அவ ஒரு சாமி பைத்தியம் சார், அவளை சீக்கிரம் வரமாட்டான். நீங்க போங்க. எவ்வளவு நேரமானாலும் ஆகட்டும், நாங்க குழந்தையோட அம்மாவை பார்க்க போக மாட்டோம். சொன்ன கேளுங்க சார், அவ வந்த உடனே சந்தேகமா இருக்கு சார். பேசாத, உள்ள தள்ளிடுவோம். கோயிலுக்குள்ளயா? ஸ்டேஷனுக்குள்ள. அப்போ அம்மாவை பார்க்காம நீங்க போக மாட்டீங்க? போக மாட்டோம். இருங்க, தேடிட்டு வர்றேன். அம்மா யார்? அம்மா அம்மா அம்மம்மா எங்கே தேடுவேன், அம்மாவை எங்கே தேடுவேன்? இந்த அம்மாவை செலக்ஷன் பண்ணுவோமா? கிராப் கட்டிருக்காங்களே, மாறவல்ல. தொண்ணூறு வயசு கிழம், இத கூட்டிட்டு போனா குழந்தைக்கு அம்மா மாதிரி இருக்காது, பாட்டி மாதிரி இருக்கு. ஐயோ, இது சரிப்படாது. இது சரியா இருக்கு, கேட்டு பாப்புமா. இது குழந்தைக்கு அக்கா மாதிரி இருக்கு, சொன்னா நம்ப மாட்டாங்களே. இந்த பொண்ணுதான் சரி, துணிஞ்சு கேட்டுருவோமா? மாறி துணி, துணிந்த பின்மா நம்ம துயரம் கொள்ளாதே. அம்மா தப்பா நினைக்காதீங்க, உங்ககிட்ட ஒரு உதவி. ஐயோ, என்கிட்ட சில்லறை இல்லையே. நான் ஒண்ணு பிச்சைக்காரன் இல்ல. சாரி, யார் நீங்க, என்ன வேணும்? நான் ஒரு அநாத குழந்தைய கீழே கிடந்து எடுத்துட்டு வந்து படாத பாடுபடுறேன். இப்ப போலீஸ் கிட்ட மாட்டிட்டேன். குழந்தைக்கு அம்மா யாருன்னு கேக்குறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அம்மாவா நடிச்சீங்கன்னா நான் தப்பிச்சுக்குவேன். கொஞ்சம் உதவி செய்யுங்கம்மா. குழந்தை எங்க இருக்கு? அதோ பாத்தீங்களா, போலீஸ்காரோட குழந்தை பாதுகாப்பா இருக்கு. வாங்கம்மா வாங்கம்மா பொங்கி வளையுது. இது அம்மா சார், இது குழந்தை சார், நான் அப்பா சார். சந்தேகம் தீர்ந்தா சார்? இல்லையே, உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா அப்படி தெரியலையே. சார், நான் ஒரு ரிக்ஷாக்காரன் சார். இது காலேஜ்ல படிக்கிற பொண்ணு, தினம் காலேஜுக்கு ரிக்ஷாவில ஏத்திட்டு போவேன் சார். அப்போ காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படித்தானே? ஏன், ஒரு காலேஜ் பொண்ணு ஒரு ரிக்ஷாக்காரனை கட்டி கூடாதுன்னு சட்டம் இருக்கா சார்? சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, இருந்தாலும் சந்தேகமா இருக்கு. கருப்பு போலீஸ், நீங்க அடிக்கடி சந்தேகப்படுறீங்க. நாங்க முறப்படி அம்மி மிதிச்சு, அருந்ததி மிதிச்சு, அக்னி மிதிச்சு, ஐயர் மிதிச்சு. நிறுத்தியா? எதாவது மிதிச்சுக்கிட்டு இந்த பாரு, கொண்டாட்டிய கூட்டு சண்டை போடாம வீட்டுக்கு போயிச்சாரணும். போயா? சீக்கிரம் போயில வா சார். எனக்கு இன்னும் சந்தேகமா இருக்கு, இதுங்க போற போக்க பார்த்தா மறுபடியும் சண்டை போட்டுக்குவாங்க போல தோணுது. கரெக்ட், போலாம் வா, போலாம் வா. நாங்க வர்றோங்க. நாங்களும் வர்றோம். முதல்ல உங்களை வீட்டுல கொண்டாந்து விட்டதுக்கு அப்புறம் தான் நாங்களும் போவோம். என்னங்க மேல நம்பிக்கை இல்லையா? நாங்க வீட்டுக்கு தாங்க போறோம். போடா போட்டா. என்னங்க, வேற கேசே கிடைக்கலையா? என் வீடு ரொம்ப தூரம், அவ்வளவு தூரம் நடக்கல. இதுதான் நாங்க வாங்கிட்டு இருக்கிற வசந்த மாளிகை. இந்த குடிசை தானா? என்னது குடிசையா? இதையே பணக்கார மொட்டை மாடியில போட்டா அதுக்கு பேரு காட்டேஜ், ஏழை தரையில போட்டா குடிசை ஸ்லம் ஏரியா. ரொம்ப பாயிண்டா தான் பேசுற. பாயிண்ட பேசுறதே நாங்க தான் சார். சரி சரி, ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே உள்ள போங்க. இறங்கிடு. யோ, இந்த ஏரியாவில தான் எங்களுக்கு டியூட்டி, அடிக்கடி வருவோம். ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்க, தொலைச்சிருவோம். தொலைச்சு அதெல்லாம் நாங்க போட மாட்டோம். நீங்க போங்க சார், போடு.